பரம்பரை பரம்பரையா என் குடும்பத்துக்கு படியளக்கிற தாயே, உன்னை நம்பித்தான் என் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன கைவிட்டடால தாயே? அடியே காமதேனு, ஒரு பக்கெட்ல தண்ணி கொண்டுட்டு வா. இந்தாங்க மாமா தண்ணி. இப்பதான் புரியுது. ஏ எல்லாரும் வரிசையா நில்லுங்கப்பா. ஏ எரும மாட்டுக்கு கோபம் வரும்படியா யாரும் நடந்துக்காதீங்க. ஆமா ஏயா பூபதி, வர வர பால் ஒரே தண்ணியா இருக்கு. யாரா அறிவு கட்டவனா இருக்கான்? பால் தண்ணியா இல்லாம கட்டி கட்டியாவா இருக்கு, பொட்டலம் கட்டி கொடுக்கற மாதிரி. இந்த பாலை குடிச்சு போட்டுதாங்க உன் பொண்டாட்டி வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு பிள்ளையா பெத்து தள்ளுறா. பால் ஊத்துமாமா. ஏண்டா பால் வாங்க வந்தியா, நெய் வாங்க வந்தியா? இதுல பால் ஊத்துனா போதும் அம்மா. இதுல வாங்கினா மோந்து பார்த்தாலே பால் தீர்ந்து போமடா. கொண்டா இந்த பசங்க வாங்க. இதான் நம்ம வக்கீல் வீடு. பாத்து பாத்து ஒண்ணு இல்ல சாணி மேய்ச்சராதீங்க. ஆமா பெரிய வக்கீல் சொல்ற மாட்டுக்குட்டியில போட மாட்டிருக்காரு. அது வந்துங்க இந்த மாட்டாஸ்பத்திரி டாக்டர் மாதிரி, இவர் மாட்டாஸ்பத்திரி வக்கீல். ஆடு மாடு எருமை எல்லாத்துக்கும் கேஸ் பாப்பாரு. என்னையா பூபதி? என்னப்பா ஏயா, எருமைக்கெல்லாம் எனிமாவா கொடுத்துருக்க இந்த நாத்தம் நாருது? அது கிடக்குது. ஆமா நீ வீட்டு வாடகை பாக்கி பால் பணம் பாக்கி அதெல்லாம் எப்ப கறக்க போற? கறக்காம விட்டுருவோமா? அதுக்கு தானே பெரிய கறவை மாடா கூட்டி வந்திருக்கோம். பெரிய பார்ட்டியா, பணம் எப்படி வந்துரும்? ஏமா தாத்தாவுக்கு பால்ல கொஞ்சம் குங்கும உப்பு போட்டு குடுக்கறது எரும மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. இது தாத்தா இல்லையா, இதுக்கு பர்த்தா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தீங்கன்னா ஒண்ணியும் பிடிச்சு கம்பத்துல கட்டுவாரு. இது கிட்ட அந்த காலத்திலேயே பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. என்ன கொக்கொக்க குகா டக்டக்க டா. ஏன் சொன்னவருக்கு என்ன திக்குவாய? கோமேத வாயில குத்தி போடுவாங்க. வாங்க இதான் வீடுங்களா? வாங்க உட்காருங்க. முருகா அவர்தான். என்ன பாடி மணிக்கணும், பெரிய சேரா இல்லாம போயிடுச்சு. உன் அளவுல சேர் பண்ணிக்கிட்டா நான் எப்படி உட்கார முடியும்? அது என் கற்பனைக்கு மீறின உருவமா இருக்கீங்க, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்க? திருட்டீங்களா, கற்பழிச்சிட்டீங்களா, கொலையே பண்ணிட்டீங்களா? அட நீ வேற ஏன் தம்பி, நீ சொல்றதெல்லாம் விட பயங்கரமான ஒரு குற்றத்தை பண்ணிட்டேன். ஐயோ அப்படி என்னங்க செஞ்சிட்டீங்க? என் சக்திக்கு மீறி ஒருத்தன் மேல உட்காந்துட்டீங்களா? இல்ல ஒருத்தங்கிட்ட 1000 ரூபாய் கடன் கொடுத்துட்டேன். உன் வக்கீல்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்துட்டேன்னா பெரிய பார்ட்டியா? யானைகளுக்கே முன்னோடி இவர்தான்டா. வந்து பாரு.